A bus travels from point A to B at 42 km per hour in 18 hours. ஒரு பஸ் வந்து 42 கிலோமீட்டர் ஸ்பீடில் 18 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகுது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக் அட் எஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். திரும்பி வருது, போன பஸ் திரும்பி வருது. வரும்போது அதோடைய ஸ்பீட் வந்து எஸ் கிலோமீட்டரில் இருக்குது. இன்னும் 14 ஹவர்ஸில் இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறது. இப்போ பஸ்ஸோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஷனை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஸ்பீடு டைமு டிஸ்டன்ஸுன்னு எழுதிக்கிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, போகும்போது 42 கிலோமீட்டரு, அப்புறம் அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து, அதாவது 42 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போகுது, அப்புறம் எடுத்துக்கிற டைம் வந்து 18 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்டன்ஸ் தான் வராங்க. எஸ் கிலோமீட்டர் ஸ்பீடு 14 ஹவர்ஸ் ஆகுதுன்றாங்க. எஸ் கிலோமீட்டர் ஸ்பீடு 14 ஹவர்ஸ் ஆகுதுன்றாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, அதே டிஸ்டன்ஸ்னால் இதோட மல்டி இதை ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 42 × 18 வரப்போகுது. அப்போ இந்த இடத்துலையும் அதே டிஸ்டன்ஸ் தான், 42 × 18 தான், வேற ஒன்றுமே இல்லை. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான், ஸ்பீடையும் அதாவது இந்த எஸ்ஸையும் இந்த 14 மல்டிப்ளை பண்ணாவோ தான் இந்த டிஸ்டன்ஸே வரப்போகுது. அப்போ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். இது அப்படியே நீங்கள் அடிச்சிங்கன்னா இது மூணு வாட்டி. இப்போ 3 × 18 = 54. அப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல ஸ்பீடோட வேல்யூ 54. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான சம், இதுக்கு டைமே எடுக்கக்கூடாது. இந்த சம பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பட் இதுக்கு வந்து 32 செகண்ட்ஸ் ஸ்டாப்பர் எடுத்ததுன்றது உண்மையாக சர்ப்ரைசிங். ஏன்னா அவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதை எழுதி காட்டினேன். பட் இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கவனிங்க, எனக்கு தெரியுது இந்த 42 × 18 மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும்ட்டு. எனக்கு தெரியுது 14 ஹவர்ஸ் டைம் டேக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாக இந்த 14, 18 and 42 எதில் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. இந்த 42 மூணு வாட்டி போகும், அவ்வளோதான். அப்போ அந்த 3-ஐ தூக்கி அப்படியே இந்த 18 மல்டிப்ளை பண்ணால் 54. இது வந்து ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது இந்த சம போடுறதுக்கு, 10 செகண்ட் கூட ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து 10 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் டாப்பர் வந்து 32 செகண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் வந்து இது கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமான டைம், அவ்வளோ டைம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் நீங்கள் இது யாரோட ஐடியா, அவங்க போட்டவங்க பார்த்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ். பட் அகைன் 24 செகண்ட்ஸ் கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கம்மியான டைமில் போட்டுக்கலாம். சரி, இப்போ அடுத்தது